பேசலாம் வாங்க. தளபதினாலே அமைதி தான் சரிங்களா, அதனால் அமைதியாக போன வாட்டி இஷ்யூ ஆச்சு, வாரிசு ஆடல் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நான், கொஞ்சம் இன்சிடெண்ட் நடந்தது இங்கெல்லாம், அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக பண்ணிட்டு போயிடலான்ட்டு, படத்துக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கலான்ட்டு சைலண்ட்டாக பண்ணாங்க. உள்ள சூப்பர் செலிப்ரேஷன் கேட்குறதுனால வெட்டணுமே சார். ரேவன் சார் வந்தார், குரு அண்ணா வந்தார், எங்கள் அண்ணா ஓடிஎஃப்சி மெம்பர் ஒரு குரு, அவர் தான் தலைவர், அவர் வந்தார். எல்லாமே பக்காவாக கேக்கெல்லாம் வெட்டிட்டு உள்ள செலிப்ரேஷன் பண்ணோம். மதா செலிப்ரேட் இருந்துச்சு, குரலை பார்த்தா தெரியுதா எப்படி இருக்குன்னு, எப்படி சீக்கிரம் இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோதான், சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, எல்லா பத்துக்கும் செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவல் செலிப்ரேஷன் தான். மாஸ்டர் வந்து அவ்வளோ வருஷம் கழித்து திருப்பி வருது. நான் ஆல்ரெடி 5 times பார்த்துட்டேன் மாஸ்டரு, ஆனால் வந்து திருப்பியும் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் எப்போ பார்த்தோன்னா அதே மாதிரி பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுதான் வந்து தளபதின்றது. வேறு தளபதி படம்னாலே வந்து இந்த ஹைப்பை வந்து அப்படியே வச்சுருக்காரு. சீட்டில் யாருமே உட்காரவே இல்லை இப்போ வரைக்குமே, அது இன்னமும் வேறு லெவலில் தான் போயிட்டுருக்கு. அது வந்து இல்லை நாரடி சாங் போட்டாங்க. ஆமாண்ணா, அதுலாம் ஐயோ கிப்ஸா, கிப்ஸு எனக்கு அது வேணாம் தலைவா, இதுவே போதும், நாரடி சா அந்த சாங்கே போதும், அது எதிர்பார்த்தோம் ஆனால் போடல. அது மாஸ்டர் மறுபடியும் பார்த்து தான் ப்ரோ இருக்கேன், சூப்பராக இருக்கும். ஆ நாரடி சாங் போட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆ கேக் உள்ள அலோ பண்ணல, வெளியில தான் கட் பண்ற மாதிரி பண்ணாங்க, அதுவும் பண்ணாங்க. செலிப்ரேஷன்ஸ்ல நல்லாவே பண்ணாங்க. கேக் அவங்க வெட்டினாங்க, நாங்க பார்த்தோம், நாங்க பார்க்கல, அவங்க வெட்டினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் மோஸ்ட்லி அந்த எஃபெக்ட் தளபதியோட ஸ்க்ரீன் பிளே தான் மோஸ்ட்லி நான் பார்ப்பேன். சும்மையான தான் நல்லா பார்த்துட்டு போயிட மாட்டேன். அந்த கிளிப்ஸ், அந்த மூமெண்ட், அவர் ஸ்டைல் எல்லாமே அதை வாட்ச் பண்ண சின்ன சின்னதாக. நான் ஆக்சுவலாக தளபதி உயிரினா லியோ வந்து நாரடி சாங் வந்து போட்டாங்க, அதுக்கே வந்து வேற லெவலில் ஹைப் இருந்தது. அப்போ வந்து இன்னும் படமே ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே அந்த படத்தை அந்த பாட்டை வந்து இப்போ போட்டாங்க, எல்லாருமே சீட்டில் உட்காராம வேற லெவலில் டான்ஸ் பறக்க விட்டாங்க எல்லாருமே. அது செம்மையாக இருந்தது, ஒரு என்ஜாய்மெண்ட் வேற லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஆ பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். ஆ லியோ சாங் போட்டாங்க, இல்லை நான் இப்போ உள்ளே போகிறேன், இன்னும் பார்க்கல. சத்தியமா அது அவங்களுக்கோசெல்லாம் கட் பண்ணல, நீங்க அப்படி நினைச்சுன்னு அவங்களுக்கோசெல்லாம் கட் பண்ணல, அது கவர்மெண்ட் அது ஆர்டரு, அதனால பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை, அவர் பண்ணுறாங்களா எதிர்க்கிறாங்களா நம்ம ஒன்றே பண்ண முடியாது. அவர் அது பண்ணால் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்துன்னு வருவார், புரியுதுங்களா? அவர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, நம்ம போயிட்டு எதனா ஒன்று பேச முடியாது, புரியுங்களா? அவங்க ஒரே டார்கெட் பண்ணுறாங்களா, அந்த டார்கெட் பண்ணுறாங்கன்னா அது அதுக்கான அச்சீவ்மெண்ட்டு இன்னும் இருக்குது, மேலே இருக்குது. ஆ ப்ரோ அந்த மாதிரி ஏன் இந்த தனுஷ் படையில் கூட ரெண்டு விரல் வச்சு இந்த லைன்ஸ்லாம் வருது இல்லை, அதெல்லாம் நிறைய தனுஷ் படம் இல்லை மோஸ்ட்டாக நிறைய படத்தில் எவ்வளோ லைன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு வந்து என்ன இப்போ எதுக்காக இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரில. அதான் தளபதி படம் வந்துச்சுன்னா விமர்சனம் இல்லாமல் இருக்காது. மாஸ்டர்லே மெயின் வாத்தி காமிங் தானே, வாத்தி காமிங் தினேஷ் மாஸ்டர் சூப்பர். எனக்கு தெரிஞ்சு கனெக்டிவிட்டிலாம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன்னு. லியோக்கும் மாஸ்டருக்கும் கனெக்டிவிட்டி இருக்காது, அது வந்து அது வேறு ஜோனரில் இருக்கும், இது வேறு ஜோனில். ஆனால் அதே ஒரு இதுதான், அந்த ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து லியோ வந்து வேறு கான்செப்டில் இருக்கும்ன்றது தான் நான் எனக்கு தோணுது. கண் படம் பார்த்தோம், டான்ஸ் ஆடணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆ போட்டாங்க, நல்லா தானே நான் சீக்கிரம் போன அம்மா திட்டேன். லெவலில் ஹைப் இருக்குது. 30 days வரப்போது படம், தளபதி ரசிகரா எல்லாருமே பார்க்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கும் கண்டிப்பாக. நாரடி சாங்ஸ் இன்டர்வல போட்டாங்க, அது வேறு லெவலில் வைப் இருந்துச்சு. அதுதான் ப்ரோ தளபதி, அதுதான் தளபதி, அவர் வந்தாருன்னா அப்படி தான். சரி ப்ரோ, எதிர்பார்க்கலாம் ப்ரோ,
நாலு மணி ஷோ போட சொல்லுங்க. ப்ரோ கர்நாடகாவில் கேரளாலாம் நாலு மணி ஷோ போடுறாங்க. நான் வந்து படம் நெட்டில் வந்துடும், அதுக்கு தான் இங்கே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அட்லீஸ்ட் 9 AM ஷோ ஆச்சு போட்டோம். சரி ஓகே, இருக்கலாம், லியோவில் இருக்கலாம். அதே அந்த காப்பு எக்ஸாம்பிள், காப்பு சஸ்பென்ஸ். மா சார் யார்? ஃபுல் கேன்சராக இருந்தால் எதிர்பார்க்குறோம். தலை படம் எப்போ இருந்தால் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த மாதம் 19ஆம் தேதி வந்தால் போதும் எங்களுக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஃபுல் கேன்ஸ், ஃபுல் ஃபைட்டு, ஆக்ஷன், ஃபுல்லாக கேன்சராக இருக்கணும். ஃபுல்லாக அந்த மாதிரி தலை இருக்கணும், வேறு எதுவுமே. தலை சாங்ஸ் தான் வேறு லெவலில், தலை ஃபுல் வைப்பில் இருக்கும். எப்படா 19ஆம் தேதி வரும் பார்க்குறோம் தலை. தலை அனிருத்து பிஜிஎம் வந்தால் போதும், அனிருத்து விஜய் ரெண்டு போகிறோம், எங்கள் ரெண்டு போதும், பயங்கரமாக இருக்கும்.